அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே செல்வர்களே ஏப்ரல் இரண்டு பங்குனி பத்தொன்பது மெய்மை மன்னே உன்னை நான் சார்ந்திருப்பது என்னுடைய மெய்மை நிலை யாண்டும் உண்மயம் யான் ஆவேனாக நான் எனது என்பன பொய் பொய்யை வளர்க்கும் அளவு புண்மையும் துன்பமும் வளர்கின்றன நான் எனது என்பனவற்றை அகற்றிய இடம் மெய்மை நான் எனது என்பனவற்றை அகற்றுமளவு இன்பம் பெருகுகிறது நான் எனது என்பன அகன்று போமளவு மனத்தினுள் மேன்மை மிளிர்கிறது மேன்மையும் மெய்மையும் ஒன்றே மெய்கலந்தாருடு மெய்க்கலந்தான் தன்னை பொய்கலந்தார் முன் புகுதா ஒருவனை கலந்து ஊழி தலைவனுமாய் நிற்கும் மெய்கலந்து இன்பம் விளைந்திடும் மெய்யற்கே திருமந்திரம் மெய்மை மெய்மை என்று சொன்னால் உண்மை உண்மை நிலை என்று பொருள் மெய்மையை சுவாமிஜி எப்படி விளக்குகிறார் என்று பார்ப்போம் உன்னை நான் என்னுடைய மெய்மை நிலை மண்ணே தலைவனே இறைவா உன்னை நான் சார்ந்திருப்பது இப்போ நம்ம இந்த உலகத்தில் எப்படி இருக்கோம் இறைவனை சார்ந்திருக்கிறோமா யோசித்து பார்த்தா இறைவனை சார்ந்து இருப்பதில்லை உலகை சார்ந்து இருக்கிறோம் என்பது தெரியும் இப்ப ஒரு நாள்ல எவ்வளவு நேரம் நாம வந்து இறை வழிபாட்டிலும் இறைவனை பற்றிய உணர்விலும் செலவிடுகிறோம் மீதி நேரங்கள் எல்லாம் என்ன செய்யறோம் கடவுளை ஒரு பொருட்டா பெருசா நினைக்கிறோமா நாமே காரியத்தை சாதிச்சிருவோம் எல்லாம் நமக்கு கிடைச்சது அப்படின்னு தான் நாம நினைச்சு செயல்பட்டு கொண்டே இருக்கோம் என்னுடைய திறமை என்னுடைய அறிவு என்னுடைய புகழ் என்னுடைய பணம் என்னுடையது அதை சார்ந்து இருக்கேன் எனக்கு இத்தனை பேர் இருக்காங்க உதவி செய்ய அப்படின்னு இந்த உலகத்துல எனக்கு இருக்கக்கூடிய சுற்றத்தார நினைக்கிறேன் நான் சேர்த்து வச்சிருக்கிற பொருட்களை நினைக்கிறேன் இப்படி உலகத்துல என்னையும் உலகையும் நான் சார்ந்திருக்கிறேனே ஒழிய இவ்விரண்டுக்கும் ஆதாரமான இறைவனை நான் சார்ந்திருக்கிறேனா இல்லை அப்படி சார்ந்திருக்கலாம் அது என்னவா பொய்மைன்னு சொல்லிட்டார் சுவாமிஜி இறைவனை சார்ந்திருந்தால் அது மெய்மை நிலை இறைவனை சார்ந்திருக்கவில்லை என்றால் அது பொய்மை நிலை யாண்டும் உண்மயம் ஆவேனாக நான் உன்னையே சார்ந்திருந்து உண்மயம் ஆவேனாக எப்பெல்லாம் அப்படி சார்ந்திருக்கணும் யாண்டும் எப்பொழுதும் இந்த நேரம்தான் காலையில எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் சாமி விட்டுட்டு அப்புறம் நீ வேலையை பார்த்துக்கலாம் கடவுள் நினைக்க வேண்டியது இல்லை அப்படி வச்சிருக்கோம் நாம இப்ப ரேடியோல கூட நிகழ்ச்சி எல்லாம் போட்டா என்ன பண்றாங்க ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இறைவனுக்கு பாடல்கள் எல்லாம் போடுறாங்க அப்புறம் பாட்டுக்கு என்ன தேனாலும் போடுவாங்க அப்போ ஏதோ கொஞ்ச நேரத்தை ஒதுக்கினா அவருக்கு போதும் நினைச்சிட்டோம் அப்படி இல்லாம யாண்டும் எப்பொழுதும் யான் ஆவேனாக இறைவன் மயம் ஆகணும்னு சொல்றார் சுவாமிஜி இறைவன் மயம் ஆவது எப்படி இறைவனை சார்ந்திருப்பது எப்போதும் இறைவனை சார்ந்திருப்பதன் மூலம் இறைவன் மயம் ஆகிவிடலாம் இப்போ கையில சந்தனத்தை தொட்டு எடுத்து வேலை செய்யும் போது அப்புறம் அந்த சந்தனம் போயிட்டாலும் கையில வந்து வாசனை இருக்கும் அது மாதிரி கடவுளையே சார்ந்திருக்கிற மனது கடவுள் மயம் ஆகிவிடும் இப்போ கடவுளை சார்ந்திருப்பது தான் மெய்மை அல்லது உண்மை என்று சொன்னால் பொய் எது தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் தெரிஞ்சுக்கணும் அந்த பொய்யை விடுவதற்காக நான் எனது என்பன பொய் பொய் என்பதற்கு விளக்கம் கொடுத்து விட்டார் அப்ப நமக்கு ஒன்று புரிகிறது பண்பாட்டின் அடிப்படையில் பொய்னா என்ன உண்மைனா என்ன அப்படின்னு நமக்கு தெரியும் ஒரு விஷயத்தை ஒரு நிகழ்ச்சியை ஒரு மனிதனின் சொல்லை செயலை இதெல்லாம் உள்ளது உள்ளபடி புரிந்து கொள்வது உண்மை சரியா உள்ளபடி சொல்லுவது வாயால் சொல்லக்கூடிய உண்மை அது வாய்மை அந்த தெரிந்த கொண்ட உண்மைக்கு ஏற்ப முறையாக செயல்படுவது மெய்மை உண்மை வாய்மை மெய்மை இது மூன்று சேர்ந்ததுதான் நேர்மை அல்லது சத்தியம் அந்த சத்தியம் என்பது பண்பாட்டின் அடிப்படையில் இனி அதற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய மெய்ப்பொருளாகிய இறைவன் இறைவனை சார்ந்திருப்பது மெய்மை இறைவனை மறந்து நான் இந்த உலகம் பெருசு உண்மை என்று நினைப்பது பொய்மை என்கிறார் சுவாமிஜி இந்த வேறுபாட்டை நம்ம மனசுல சரியா பதிச்சுக்கணும் அப்பத்தான் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இன்ப துன்பங்களை சமாளித்து தெளிவோடு உறுதியாக ஆனந்தமாக இருக்க முடியும் பாருங்கள் இன்னும் என்ன சொல்றாங்கன்னு பொய்யை வளர்க்கும் அளவு புன்மையும் துன்பமும் வளர்கின்றன நீ பண்பாட்டின் அடிப்படையில் உள்ள அறநெறி ரீதியான இந்த அசத்தியம் அல்லது பொய் இருந்தாலும் உனக்கு துன்பம் வரும் இனி தத்துவ ரீதியாக இறைவனை சார்ந்திருத்தல் என்கின்ற மெய்யை விட்டுவிட்டு தன்னையும் உலகையும் சார்ந்திருத்தல் என்கின்ற பொய்மையில் வளர்ந்தால் என்னாகும் புண்மை புன்மை கீழ்மையும் துன்பமும் துயரமும் வளர்கின்றன அப்போ உனக்கு துன்பம் வேண்டாம் என்று நினைத்தால் இறைவனை சார்ந்திரு உன்னிடத்து கீழ்மை இருக்கக்கூடாது என்று நினைத்தால் இறைவனை சார்ந்திரு நான் எனது என்பனவற்றை அகற்றிய நமக்கு தெரிந்த கோணத்திலிருந்து ஒரு விளக்கம் கொடுக்கிறார் யான் எனது என்னும் செருக்கை நீக்கினால் அங்கு மெய்மை மிளிரும் மெய்மை ஏற்கனவே இருக்கு அந்த மெய்மை நிலையை மறைத்து கொண்டு பொய்யாகிய யான் எனது என்பது இருக்கிறது இந்த யான் எனதை நீக்கிவிடு யான் எனது என்று தன்னை ஜீவ பெரிதாக நினைப்பது இந்த உடலே நான் என்று நினைத்து அந்த நினைப்பிலிருந்து கிளம்பக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் யான் நீ யாரு அப்படின்னு கேட்டா நாம எப்படி நம்மை அடையாளப்படுத்திக் கொள்கிறோம் தன்னுடைய உடலை வைத்து நான் இன்னாரின் மகள் அல்லது மகன் இன்னாருடைய கணவன் அல்லது மனைவி இன்னாருடைய தந்தை அல்லது தாய் எல்லாம் இந்த உடம்ப வச்சுதான் நம்ம சொல்றோம் நான் இந்த உடம்பு நினைச்சிட்டு அதுதான் நம்முடைய அடிப்படை எண்ணமா இருக்கு அதுல இருந்து பல விதமான எண்ணங்கள் நமக்கு இந்த உலகத்துல நம்ம பற்றி எல்லாம் தோன்றுகிறது அதையே உண்மை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனா அதுதான் பொய் என்று இங்கு சுட்டி காட்டுகிறார் சுவாமிஜி நான் எனது என்பனவற்றை அகற்றிய விடம் நான் என்று சொன்னாலே தொடர்ந்து அடுத்து எனதுன்னு வந்துவிடும் நான் இந்த இந்த உடம்பு உடை என்னுடையது என்னுடையது நான் இருக்கக்கூடிய இந்த இடம் இந்த நாற்காலி என்னுடையது நான் படிக்கிற இந்த புத்தகம் என்னுடையது இப்படி என்னுடைய உடைமை பொருட்களாக உலகத்தில் பலவற்றை நாம் தேடி வைத்திருக்கின்றோம் இதுவும் பொய் அப்படிங்கிற இது என்னது கண்ணு முன்னாடி நாம் இதெல்லாம் அனுபவிக்கிறோமே தொட்டு பார்த்தா தெரியுது கண்ணால பார்த்தா புரிகிறது ஓசையா இருந்தா காதால கேட்டா தெரிகிறது இப்படி எல்லாம் இருக்கே என்று சொன்ன நம்முடைய கணக்கில் புலன்களுக்கு எட்டக்கூடிய அனுபவங்களை உண்மை என்று நினைக்கின்றோம் ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா இப்போ ஆழ்ந்த உறக்கத்திலே இந்த பொருட்கள் தெரிகிறதா இல்லையா அது இருக்கா இல்லையா என்று தீர்மானிக்க கூடிய மனசே வேலை செய்யல ஆழ்ந்த உறக்கத்துல கனவற்ற ஆழ்ந்த உறக்கத்தில் மனமும் ஓய்ந்து விடும்போது இந்த உலகமும் உடலும் எங்கே போயிற்று என்றே நமக்கு தெரிவதில்லை அது இல்லை நம்மை பொறுத்தவரையில் அப்படி போயிடும்போது அப்ப அது உண்மையா பொய்யா அந்த நிலையில் கனவற்ற உறக்கத்தில் இந்த உடலும் உலகமும் உன்னை இல்லை அது பொய்யாகிவிட்டது அப்போ இப்போ நமக்கு இந்த விழித்திருக்கும் நிலையிலே இந்திரிய அனுபவங்களுக்கு எட்டக்கூடிய இந்த உலகம் உண்மையாக தெரிந்தாலும் இது உண்மை இல்லாமல் போய்விடக்கூடிய ஒரு நிலையும் வருகிறது அப்ப இது உண்மையா பொய்யா இப்போ பொய் உண்மை அப்படிங்கிற தீர்மானிக்கிறது எது இப்போ நான் விழித்து கொண்டிருந்த பொழுது தெய்வம் இருக்கிறது நான் கனவற்ற உறக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் போது தெய்வம் இல்லாது போய்விட்டதா நானே இருக்கேனே நேற்று தூங்கினேன் இன்னைக்கு நான் இருக்கேன் அப்போ விழிப்பு நிலையிலும் கணவற்ற ஆழ்ந்த உறக்கத்திலும் கனவு நிலையிலும் தொடர்ந்து ஒரு பொருள் இருந்து கொண்டே இருக்கு அது நான் என்கிற உணர்வும் எனக்கு இருக்கு இந்த உயர்ந்த நான் மேலான நான் அதுதான் மெய்மை கீழான நான் இந்த உடல் நான் இந்த மனசுதான் என்று நினைக்கக்கூடிய இந்த கீழான நான் பொய்மை அதனுடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய இதெல்லாம் என்னுடையது என்கிற எனது என்கிற மமக்காரம் பொய் நான் இந்த உடல் என்று நினைக்கிற அகங்காரம் பொய் நான் எனது என்பனவற்றை அகற்றும் அளவு இன்பம் பெருகுகிறது அதனால நீ என்ன செய்யணும் இந்த யான் எனதுங்கிற உணர்வை உன் மனசுல இருந்து நீக்கணும் நீக்கினா என்ன கிடைக்கும் இன்பம் பெருகுகிறது நான் எனது என்பன அகன்று போகும் அளவு மனத்தினுள் என்பனவற்றை அகற்றிய இடம் அந்த அந்த அது போச்சுனாலே இடத்துல தான் இருக்கும்னு அதை திரும்பவும் சொல்றாங்க நான் எனது போச்சுன்னா மனசுல மேன்மை மிளிரும் அந்த மெய்மையும் மேன்மையும் ஒன்று அதனால உனக்கு மேன்மை வேண்டுமென்றால் மெய்மை வேண்டுமென்றால் அகங்காரம் அமக்காரத்தை யான் எனது என்னும் செருக்கை விட்டுவிடு என்கிறார் சுவாமிஜி இதை விளக்கக்கூடிய நுண்ணிய பொருள் உடைய ஒரு திருமந்திர பாடலை மேற்கோள் காட்டுகிறார் சுவாமிஜி மெய் கலந்தாரொடு மெய் கலந்தான் தன்னை பொய் கலந்தார் முன் புகுதா ஒருவனை உய்க் கலந்து ஊழி தலைவனுமாய் நிற்கும் மெய் கலந்து இன்பம் விளைந்திடும் மெய்யற்கே மெய் கலந்தாரொடு பக்தர்கள் அடியவர்கள் ஞானிகள் எப்படி இருக்கிறார்கள் மெய் கலந்தார்கள் மெய்மையாகி இறைவனோடு கலந்து விட்டார்கள் பொய்ப்பொருளாகிய உலகத்தை நாடாது இருக்கின்றார்கள் அப்படிப்பட்டவர்களோடு மெய்க்கலந்தான் தன்னை அவர்கள் உடம்பில் கூட அவர் ஒன்றாகி விட்டது போல அவருடைய சொரூப்பம் முழுவதும் அந்த அடியார்களுடைய வடிவம் சொரூப்பம் முழுவதும் இந்த உடல் மனம் அடிப்படையான ஆத்மா இது எல்லாமே இறைவன் மயமா இருக்கான் மெய்கலந்தான் தன்னை அவன் எப்படிப்பட்டவன் பொய் முன் புகுதா ஒருவனை அவன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் அவன் முன்னாடியே போய் நிற்க மாட்டேன் அப்படின்னு பிடிக்காத அவங்கள்ட்ட சொல்றோம் கடவுள் இந்த பொயிலே இருந்தா நம்ம கிட்ட என்ன சொல்லிடுவாரு உங்ககிட்ட நான் வரமாட்டேன் நீ பொய்யோடவே சம்பந்தம் வச்சிட்டு இருக்க அப்ப நான் முன்னாடி வரமாட்டேன்னு சொல்லிடுவாரான் பொய் முன் புகுதா ஒருவனை ஏன் வரமாட்டாரா அப்படி வந்தாலும் நமக்கு தெரியாது அதான் விஷயம் பொய்க்கலத்தல் நான் என்ன இந்த உலகையும் உடலையும் மனதையும் உண்மை என்று நினைத்தல் இது உண்மையாக இருக்கும் போது இதற்கு அடிப்படையான உயர்ந்த மெய்ப்பொருளாகிய இறைவனை எப்படி தெரியும் இது உண்மைன்னு சொல்லிட்டா அது தெரியாது அதனால கலந்தார் முன் புகுதா ஒருவன் என்று சொன்னால் பொய்யாகி இந்த உலகத்தையும் உடலையும் உண்மை என்று நினைக்கின்றவர்கள் முன்னால் அவர்களுடைய கண்ணுக்கு அவர்களுடைய அறிவுக்கு தட்டுப்படாத இறைவனை நிற்கும் அவன் எப்படி இருக்கின்றான் உனக்கு அந்த அருளோடு நிறைந்திருக்கிறான் உய் கலந்து ஊழித் தலைவனுமாய் ஊழி தலைவன் என்று சொன்னால் இந்த பொய்மையாகிய பிரபஞ்சம் முழுவதும் ஒடுங்கி இல்லாது ஒழிந்து போகின்ற ஊழிநிலை பிரளயம் அந்த மகா பிரளயத்திலே இதெல்லாம் ஒடுங்கிவிடும் போது அவன் என்ன செய்கின்றான் இந்த பஞ்சபூத்த தத்துவங்களை ஸ்தூலமா இருக்கு அது ஸ்தூலத்துல ஒடுங்குகிறது அந்த ஸ்தூல பஞ்சபூதமும் மாயையில் ஒடுங்கி மாயை இந்த மகேசனில் ஒடுங்கி அது எல்லாமே இல்லாம போய் அவன் மட்டும் மிச்சம் இருக்கின்றான் ஊழி தலைவன் உய் கலந்து ஊழி தலைவனுமாய் நிற்கும் மெய் கலந்து அவன் மெய் பொருள் அந்த மெய்யோடு கலந்தால் என்ன நமக்கு இன்பம் விளைந்திடும் யாருக்கு மெய்யற்கே மெய்ப்பொருளாகி இறைவனை நாடுகின்ற மெய்யடியார்க்கு இந்த பஞ்சபூத்தங்களும் ஸ்தூலமான ஜடமான இந்த பொய்ப்பொருளாகிய பிரபஞ்சமும் இந்த உடலும் அவை பற்றிய உணர்ச்சியும் அவற்றோடு கொண்டிருக்கின்ற கட்டுப்படுத்தியிருக்கின்ற அபிமானமும் நீங்கி மெய்ப்பொருளாகிய இறைவனை சார்ந்து இறைவனோடு கலந்து அந்த பேரின்பத்தை அந்த மெய்யடியாரே அனுபவிக்கின்றனர் जय श्री शारदा महामाई की जय जय श्री सद्गुरुनाथ महाराज की जय